நம்ம கன்சல்டிங் அப்படினா இவ்வளவு புல்லட் வச்சிருக்கோம் ஹோல்சேல் மாதிரி தான் நம்ம இது மார்க்கெட் பிரைஸோட நம்ம கம்மியா குடுக்குறதனால தான் இவ்வளவு மூவ்மென்ட் நம்மள இருக்கு அது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிக்குவோம் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம் இருக்கு 95 ரூபாய் தான் பிரைஸ் இருக்கு ஓகே எந்த ஊரா இருந்தாலும் சொல்லி 2000 மைனஸ் பண்ணி நான் தருவேன் தம்பிக்காக இந்த 2000 ஃபஸ்ட்டு அப்புறம் தான் நீங்கள் நான் வந்து நேராக பேசிங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் நம்ம இதுவரை வண்டி எவ்வளோ வண்டி கொடுத்துருக்கோம் ஒரு வண்டியோட கம்ப்ளைண்ட்னு சொல்லி யாரும் வந்து பசங்களாம் எப்படி கேட்குறாங்கன்னா அலைவில் இருக்கா இருக்கான்னு கேட்குறாங்க அந்த அலைவிலுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கோம் வர சின்ன பசங்களுக்கு யாருக்குமே நம்ம இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு காரணத்துக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் அண்ணே வணக்கம்ண்ணே நம்ம காரைக்குடி ட்ரீம் பைக்ஸ் ஏற்கனவே நம்ம பல வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த வீக்கில் உள்ள வண்டிகள்லாம் நம்ம இந்த வாரத்துக்கு அப்டேட் பண்ணுறோம் புல்லட்டு மட்டும் நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் நம்மகிட்ட மட்டும்தான் வாங்க முடியும் மொத்தமாக புல்லட்டு இவ்வளோ புல்லட்டை பார்க்கணும்னா நம்ம கடையில் மட்டும்தான் பார்க்க முடியும் அதுவும் லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரை எல்லா ப்ரைஸுக்கும் நம்ம வச்சுருக்கோம் ஃபைனான்ஸே எல்லாருக்கும் பண்ணி தருவோம் எல்லாருக்கும்னா எப்படின்னா இந்த காரைக்குடி சரௌண்டிங்கு அது போக ஒரு 30 கிலோமீட்டருக்கு உள்ள இந்த காரைக்குடியிலேருந்து 30 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி தருவோம் இன்ஷியல் அமௌண்ட்டு என்ன ஓரளவு பார்த்து பண்ணி தரேன் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தந்துடுறேன் 75% வரை நான் ஃபைனான்ஸ் பண்ணி தரேன் மேக்ஸிமம் நல்ல கஸ்டமராக இருந்தால் வண்டி புது வண்டி நீங்கள் கேட்டாலும் புது வண்டி நம்மகிட்ட இருக்குது பழைய வண்டி கேட்டாலும் பழைய வண்டி நம்ம எடுத்து தருவோம் அதுபோல் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அதை நம்ம பண்ணி தருவோம் நம்ம இதுவரை வண்டி எவ்வளோ வண்டி கொடுத்துருக்கோம் ஒரு வண்டியோட கம்ப்ளைண்ட்னு சொல்லி யாரும் வந்ததில்லை அப்படி வந்துச்சுன்னா மேஜர் கம்ப்ளைண்ட்னு சும்மா மைனராக சின்ன கம்ப்ளைண்ட் தான் வரும் நான் அது இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பிக்கையோடு வாங்க நம்பி நம்ம எடுக்கலாம் நம்ம எதாக இருந்தாலும் பார்த்து நம்ம ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகிக்குவோம் இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை நான் செஞ்சு தருவேன் அந்த மாதிரி ஒரு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வண்டி எப்படின்னா 2016 எலக்ட்ரா 350 இது இந்த வண்டி எப்படின்னா ஃபேமிலி யூஸுக்கு நல்லாயிருக்கும் சீட்டு வந்து நீளமாக இருக்கும் முன்னாடி சின்ன பசங்க இதெல்லாம் உட்கார வச்சு போகிறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வயசு கூட உள்ளவங்க இந்த வண்டி தான் ரொம்ப லைக் பண்ணி எடுப்பாங்க அந்த மாதிரி வண்டி நல்ல வண்டியாக இருக்கும் உங்களுக்கு மைலேஜும் இது நல்லா கொடுக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி இந்த வண்டி 350 இது கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் எப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ் விஷயமாக பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் உங்களுக்கு அதனால் இது நல்லாயிருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும் 95 ரூபா தான் ப்ரைஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்துன்னா ரெட் கலர் வண்டி ரெட் கலர் இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குது ரெட் கலர் நல்லாயிருக்கும் வண்டி உங்களுக்கு அது ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்கும் 91 81 2017 வண்டி இவ்வளோ தெளிவாக நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது நம்மகிட்ட இவ்வளோ புல்லட் கொடுக்குறது எல்லாமே ஒரே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வண்டியை பார்த்ததுலாம் உங்களுக்கு தெரியும் அந்த வண்டியோட லுக்கை பாருங்கள் வச்சுருந்தா நம்ம நல்லா இப்போ ஜெனூனான கஸ்டமர் தான் மேக்ஸிமம் வண்டி எடுத்துருவோம் வண்டியில் நல்லாயிருக்கும் பாருங்கள் 2017 ஒரே ஓனர் தான் இது இது 135000 ரேட்டு சொன்னேன் இது எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாமே போட்டுருக்கு இந்த பம்பர் இந்த பம்பர்லாம் வெளியே வாங்கினா இதே 3000 வரை குரோமில் வந்து எஸ்எஸ்ல வந்துடும் ஒரிஜினல் பீஸு இது எல்லாமே சேர்ந்தே நான் 135000 தரேன் நேரில் வந்தால் பார்த்து பேசி வண்டி இது வந்து 2017 மெருன் கலரு இந்த வண்டிலாம் வாங்குறது பார்க்குறது ரொம்ப ரேரு நல்லாயிருக்கும் இந்த வண்டி ஜென்ரலாக இருக்கும் நல்ல ஃபேன்சி நம்பர் இந்த வண்டி நல்லா 81 வண்டி நம்பரு 81 நல்லாயிருக்கும் அதுபோல் டயர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் நம்ம நிற்கிற எல்லா வண்டியும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா வண்டிக்குமே வண்டி டயர் பாயிண்ட்டு நல்லா கண்டிஷனாக ஓரளவு 75% நான் கொடுத்துருவேன் அப்படி இல்லைனாலும் நான் மேக்ஸிமம் போட்டு கொடுப்பேன் டயரு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ப்ரோ இப்போ வந்து நம்மகிட்ட வந்து கஸ்டமர் எடுக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து சின்ன சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் சரி பண்ணி நான் சரி பண்ணி கொடுத்துட்டு தான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்டே நான் வண்டியை கையில் கொடுப்பேன் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை நான் செட்டில்மெண்ட் பண்ணி தான் அவங்களை கையில் கொடுப்பேன் ஏன்னா அவங்களுக்கு திருப்தியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் தான் அவங்கள்ட்ட கையில் கொடுப்பேன் இல்லைன்னா நான் செஞ்சு கொடுத்து தான் கொடுப்பேன் இங்கே இது பண்ணால் நம்ம போய் வீட்டுக்கு போயிட்டு 1 வாரம் 2 வாரம் கழிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி சொன்னால் நான் கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு தான் பண்ணுவேன் அதனால் யாரும் எதுவும் கோச்சிக்கிறாங்கன்னா ஆனால் எதாக இருந்தாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் என் மனசு மனசு தெரியும் எப்படின்னு அது மாதிரி நான் நல்ல சர்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை அதுபோக இப்போ நிறைய கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த சேஸுக்கிட்டலாம் இன்ஜினி கீழே வந்து இந்த சேஸுக்கிட்ட அடி நிறைய கட்டாயிடுச்சு ஆக்சிடென்ட்டாக கேட்குறாங்க அதை மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் கிடையாது ஏன்னா இந்த வண்டியோட வெயிட்டு வந்து 195 கிலோ வரை வருது அந்த வெயிட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த சேஸ் இப்போ கொடுக்குற ராடு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்க மாட்டேங்குது இந்த கம்பெனிலேருந்து வர்றது அதனால் அந்த வெயிட்டு தாங்காமல் இந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்கும் போது சேஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆகிக்கிறது அதை வந்து தான் வெல்டிங் அடிக்கிறாங்க அதனால் யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லை இதை பற்றி ஒன்றும் இது இல்லை இது வந்து அந்ததோட ப்ரைஸ் இந்த வண்டியோட ப்ரைஸ் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 135000 நேரில் வந்தால் பேசிக்கலாம் அதுபோல் தம்பி வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் வந்து என்னை வந்து நேராக பார்த்தீங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் சொல்லி 2000 மைனஸ் பண்ணி நான் தருவேன் தம்பிக்காக இந்த 2000 ஃபஸ்ட்டு அப்புறம் தான் நீங்கள் நான் வந்து நேராக பேசிங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் நீங்கள் வந்ததுக்காக ஏதாச்சும் செஞ்சு தரணும்ல இல்லைன்னா என்ன நீங்கள் கோச்சிக்கு அதனால் அதுக்கு நான் செஞ்சு தருவேன் கண்டிப்பாக
இது 2017 இது பிளாக் கலர் ஒரே ஓனர் தான் 130,000 இதோட ரேட்டு ஏன் அந்த வண்டியும் 17 இந்த வண்டியும் 17 அந்த வண்டி கொஞ்சம் நல்ல தெளிவாக இருந்துச்சு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால நான் மனசுக்கு என் மனசுக்கு தெரியும் இந்த வண்டியோட குவாலிட்டி எப்படி இந்த வண்டியோட குவாலிட்டின்னா அந்த அதனால தான் அந்த ஒரு 5,000 கம்மியாக வருது அதனால நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க இந்த வண்டி கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது நல்லா இருக்கும் இது ரேட்டு கம்மியாக இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லலை அந்த ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் லோகோலாம் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் தான் போடுவேன் நான் எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி வச்சுலாம் வைக்க மாட்டோம் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா 2016 ஒரே ஓனர் 120,000 இதோட ப்ரைஸு இதுக்கு நல்லா எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பரு எல்லாமே வந்துடுது இந்த கேரியர் பின்னாடி உள்ள கேரியர் வந்து லேடிஸுக்கு நல்லா யூஸ் அண்ட் ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது அந்த கம்பியில் வர்றது கொஞ்சம் சீக்கிரமே உங்களுக்கு மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இது அவ்வளோ சீக்கிரம் மாற்ற தேவையில்லை இது இது எஸ்எஸ்சி இதில் வர்றதுனால நல்ல குவாலிட்டியாக இருக்கும் லேடிஸ் உட்காரதுக்கு நல்லா இதாக இருக்கும் சேஃபாக இருக்கும் உங்களுக்கு இது 120,000 ரேட்டு இது சரி ப்ரோ ஒன்றும்னா கம்மி பண்ணிக்கலாம் நான் நேரில் வந்தால் கம்மி பண்ணுவேன் அது உங்கள் பேர் சொல்லிட்டு வந்தாலே நான் கம்மி பண்ணி தந்துடுவேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை நேரம் வந்தாலும் நான் கம்மி பண்ணி தந்துடுவேன் ரொம்ப லாங்கில் இருந்து வந்தாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி தருவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து கன்மெட்டல் கிரே இது அலாய்விலோடு வந்துடும் இந்த அலாய்விலே ஒரு பிரைஸ் வரும் 20-25 ரூபாய்க்கிட்ட வந்துடும் ஒரே இது வந்து ரெண்டு ஓனர் நம்மகிட்ட இருக்குதுல இதில் நல்லா ஹீட் ஆகாமல் இருக்குது இந்த ஃபயர்மெண்ட் கிளாத்து போட்டு சுற்றிருக்காங்க அந்த சைலன்சரில் அதுபோக கம்பெனி சைலன்சர் அந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சரே நல்லா 3,000 வர மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டிங் சைலன்சர் போட்டுருக்காங்க வண்டியில் நல்லா எக்ஸ்ட்ரா பிட்டிங் அதிகமாக செஞ்சுருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 148,000 ஒரே ரெண்டு ஓனர் சார் இது இது மட்டும் ரெண்டு ஓனர் நம்மகிட்ட இருக்குதில் வண்டியில் இது மட்டும் ரெண்டு ஓனர் ஏன் ரெண்டு ஓனர் நான் மேக்ஸிமம் ஒரு ஓனர் தான் வச்சிருப்போம் ஏற்கனவே வீடியோலாம் நான் ஒரு ஓனர் தான் எடுப்பேன்னு சொல்லிப்பேன் இந்த வண்டி இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் இதெல்லாம் இந்த என்ன சின்ன இப்போ புதுசாக வர சின்ன பசங்களாம் எப்படி கேட்குறாங்கன்னா அலாய்வில் இருக்கா இருக்கான்னு கேட்குறாங்க அந்த அலாய்விலுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன் வர சின்ன பசங்களுக்கு யாருக்குமே நம்ம இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்கிறது காரணத்துக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் இது அதே மாதிரி கன்மெட்டல் தான் இதுவும் 148,000 தான் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் அதுவும் இதுவும் ஒரே ரேட்டு தான் இருக்கும் இது அந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்காக அந்த ரேட் வருது இது வந்து நார்மலாக உங்களுக்கு வருது அதில் ஒரே ஓனரில் வருது அதனால இந்த ரேட்டு ரெண்டுமே 148,000 ரெண்டும் 2018 மாடலு டயர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புல்லட்டுக்கு இஎம்ஐங்கிறது வண்டியோட ரேட்டை பொறுத்து இருக்குது 1,00,000 கொண்டு வந்தா ஒரு 35-40 ரூபா கொண்டு வாங்க 1,00,000 எடுத்தா ஒரு 1-20 வரை அந்த பிரைஸ் 40 ரூபா கொண்டு வாங்க நான் பண்ணி தந்துடுவோம் அதுக்கு மேலே போகும்போது ஒரு 5,000-10,000 கூட்டிகிட்டே போகும் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வாங்க அதுபோக மேக்ஸிமம் சென்னை வண்டி தான் நம்மகிட்ட இருக்கும் லோக்கல் வண்டிலாம் வரும் வந்த ஒரு மணி நேரத்தில் நம்மகிட்ட போயிடும் லோக்கல் வண்டி வந்தால் வராமல் இருக்க வந்த ஒரு மணி நேரத்தில் போயிடும் ஏன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய பேர் புக்கிங் பண்ணியிருக்காங்க நம்பர் எழுதி வச்சிருப்பேன் லோக்கல் வண்டி ஒன்று எடுக்கிறேன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முக்கிய இம்பார்ட்டன் கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு ஃபோன் அவங்கள்ட்ட அடிச்சு கேட்பேன் இந்த மாதிரி லோக்கல் வண்டி வந்திருக்கு உங்களுக்கு வேணுமான்னு கேட்பேன் அவள் வேணாம்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் டிஸ்பிளேலே ஏற்றுவேன் அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்பேன் ஏன்னா ஏற்கனவே வந்து நம்மளுக்கு நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காங்க வெளியூர்லேருந்து தான் வந்து நம்பர் கொடுக்குறாங்க அவளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்துருது நான் சென்னை வண்டியாக இருந்தாலும் நீங்கள் வந்து வண்டியை பாருங்கள் வண்டியோட குவாலிட்டியை பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து 2021 ஒரே ஓனர் 14,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்க வண்டி வண்டியை பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் டயர் பாயிண்ட்லேருந்து வந்து பாடியை கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி அப்படியே இருக்குது இது 175,000 நேரில் வந்தால் பேசினா நான் கம்மி பண்ணி தரேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணித்தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி உங்களுக்கு இது இன்ஜின் முதற்கொண்டு அந்த மேட் பிளாக்லேயே வந்துடும் இந்த வண்டி ரொம்ப ரேர் இது கிடைக்கிறது நிறைய பேர் இதை கேட்காத இது மாதிரி ரெண்டு வண்டி வச்சுருந்தோம் இப்போ ஒரு வண்டி முடிஞ்சு ஒரு வண்டி இப்போ கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது நெக்ஸ்ட் வண்டியை பார்த்தீங்கன்னா 2015 இங்கே திருப்பூர் வண்டி வருது இந்த மர்க்காலில் சின்ன டெண்டு இருக்குது நீங்கள் டெண்டுன்னு பயப்படலாம் இதில் இந்த முன்னாடி சிங்கம் இது மாதிரி வச்சுருப்பாங்களா அது அந்த ஓனர் என்ன பண்ணால் அது எனக்கு ரொம்ப ராசியானதுன்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தை கழட்டிக்கிட்டாப்புல அதனால நம்மகிட்ட அந்த வண்டி மட்டும் இருக்குது இதில் வேணால் நம்ம உங்களுக்கு என்ன சிங்கம் புளி இது மாதிரிலாம் நிறைய எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் இருக்குது அதில் ஒன்று உங்களுக்கு வச்சு தரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் மற்றபடி பயப்பட தேவையில்லை வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா 110,000 2015 இது அதாவது நிறைய கன்சல்ட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீட்டுக்கு போகிற வர பெட்ரோல் போட்டு தருவேன் அது இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ட்ரீம் பைக்ஸ் சார்பாக என்ன பண்ணுவோம்னா நாங்கள் பிரைஸ் வைஸே உங்களுக்கு குறைச்சி தரேன் 1,000-2,000 குறைச்சி தந்துடுவேன் நீங்கள் பெட்ரோல் வந்து 250-300 ரூபா வரும் நீங்கள் போட்டு நான் உங்களை 1,000-2,000 சொல்லிவிட்டு நான் பிரைஸ் வைஸாக உங்களுக்கு நீங்கள் இந்த தம்பி மூலமாக வந்தீங்கன்னா அவர் யூடியூப் சேனல் மூலம் வந்தாலும் 2,000 நான் கம்மி பண்ணி தரேன் உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு 2016 120,000 இதோட ப்ரைஸு வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வண்டி நல்லா இன்ஜின்லாம் நல்லா ஷைனிங்காக நல்லா கலராக இருக்குது சரி ப்ரோ நம்ம கடைக்கு வந்தால் மார்க்கெட் ப்ரைஸை கூட கம்மியாக எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம கன்சல்ட்டிங்கில் அப்படின்னா இவ்வளோ புல்லட் வச்சுருக்கேன் ஹோல்சேல் மாதிரி தான் நம்ம இது மார்க்கெட் ப்ரைஸோடு நம்ம கம்மியாக கொடுக்குறதுனால தான் இவ்வளோ மூவ்மெண்ட் நம்மள்ட்ட இருக்குது அது ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க
மற்ற இடத்துல நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், நம்மகிட்ட ப்ரைஸையும் விசாரிச்சு பாருங்கள், எவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்த்துக்கிட்டு நம்மகிட்ட வந்து கூட நீங்கள் எடுங்க. இல்லை நீங்கள் எனக்கு இவ்வளோ இந்த இடத்துல இவ்வளோ எனக்கு கம்மியாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அங்கே வந்து நான் வண்டி எடுத்துகிட்டு வந்து தரேன் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே அந்த இடத்துல போய் வண்டி எடுத்துக்கிறேன், நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு கமிஷன் தரேன் தரேன். நம்ம கடையோட கம்மியாக தராங்கன்னு சொன்னால் நான் அதை வந்து வண்டி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கமிஷன் வேணால் சொல்லுங்கள், நான் அதே மாதிரி தரேன் உங்களுக்கு, சரிங்களா? இதோட 2016, இது சிங்கிள் ஓனர், 120,000 இதோட ப்ரைஸு. உங்களுக்கு நல்ல இன்ஜின்லாம் நல்லா குரோம் பண்ணி நல்லா ஷைனிங்காக இருக்குது. உங்களுக்கு வண்டியை எடுத்து எந்த ஒரு வேலையும் இல்லை, எடுத்து அப்படியே நீங்கள் ஓட்டுக்கலாம். எல்லா வண்டியும் நம்ம கன்சல்டிங் ட்ரீம் பைக்ஸில் எடுத்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் இன்ஜின் ஆயில் செக் பண்ணிக்கிறீங்க, செக் பண்ணி மாற்றணும்னா மாற்றிக்கிறீங்க, மாற்றிட்டு ஓட்டுறது தான். மற்ற எல்லா வேலையும் நாங்கள் மேக்ஸிமம் பார்த்துடுவோம், சரிங்களா? அடுத்து இது இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 2017, க்ரீன் கலரு. நீங்கள் க்ரீன் கலர் மேக்ஸிமம் பார்க்க மாட்டீங்கன்னா, நம்ம முஸ்லீம் நண்பர்கள்லாம் இந்த வண்டியை ரொம்ப லைக் பண்ணி ஓட்டுவாங்க, அவங்களுக்கு இது ஃபேவரட்டாக பிடிக்கும். அதனால் முஸ்லீம் நண்பர்களுக்காகவே இந்த வண்டி எடுத்தது நம்ம இந்த தடவை. நம்ம இதுவரை நம்ம க்ரீன் கலர் நம்ம இறக்கலை, ஒரு தடவை கேட்டு வந்தாங்க, 2-3 தடவை கேட்டு வந்தாங்க, அதுக்காகவே இது நம்ம ஃபஸ்ட்டு அந்த கலர் எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2017, 135,000 இதோடய ப்ரைஸு. நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் நம்மகிட்ட எடுத்தீங்கன்னா டயர் கண்டிப்பாக இது மாத்திர மாதிரி இருக்கும். நம்ம மேக்ஸிமம் எல்லா வண்டியிலும் கொடுத்துருவோம், இது இன்றைக்கி தான் வந்து இறங்கினது, அதனால் கொஞ்சம் டயர் இன்றைக்கி வந்து மாற்றி தந்துடுவேன் நான், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு டயர் இப்படி இருக்கேன்னு சொல்ல தேவையில்லை, நானே மாற்றி தந்துடுவேன். நீங்கள் ஃபோன் அடித்து நீங்கள் வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு. அதுக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு உறுதுணையா இருந்து தம்பியை ரொம்ப சப்போர்ட் பண்றாரு, அவருக்கு அவன் கையில நாம வாழும் வாழ்க்கை நம்ம கையில, அவன் கையில நாம வாழும் வாழ்க்கை நம்ம கையில. நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகபரித்தே